நான் பார்த்த பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சிகளில் இந்த பிக் பாஸ் தமிழ் பாகம் 8 சீசன் 8 வந்து கண்டிப்பாக எனக்கு மட்டுமில்லை பார்க்குற எல்லாருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜாக்லின் அவர்கள் அவங்க வந்து இப்போ பிக் பாஸ் தமிழ் நேரலை 24 மணி நேரம் அதில் வந்து பண்ண விடயங்கள், ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் இவங்க நடிக்கிறாங்க, நாடகம் பண்ணுறாங்க, எல்லாம் கண்டென்ட்டுக்காகத்தான் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய உரிமையை தானே கேட்குறாங்க, நியாயமாக தானே பேசுகிறாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அது என்ன விடயங்கள், தீபக் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படியான விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். டனிஷ் டாக் என்னுடைய 2வது சேனல், அதுலேயும் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கு. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பிக் பாஸ் தமிழோட நேரலை அப்டேட் ரிவ்யூ எல்லாம் வந்து ஒன்றே இருக்கும், சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம், ஜாக்லின் அவர்கள் இப்படி இந்த பிரச்சனை பண்ண காரணம் என்னன்னா, போன வாட்டி பிக் பாஸ் சீசன் 7 வந்து 2 வீடு, சின்ன வீடு பெரிய வீடு, அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனே வந்து யார் இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இங்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வீடு, அது 2 பிரிபடுது, ஆண்களுக்கு இந்த பக்கம், பெண்களுக்கு இந்த பக்கம் அப்படின்னு. அந்த விடயத்தை, அந்த டிசிஷனை, அந்த முடிவை வந்து முதல் போன 8 பேர் வந்து எடுக்கிறாங்க, 4 பெண்கள் 4 ஆண்கள். அப்போ அதில் முதல்ல வந்து ரெண்டு தரப்புமே வந்து ஒரு இடம் இந்த பக்கம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டார்கள். ஒரு ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் வந்து நீங்கள் முடிவெடுக்காட்டா சில வேளை வெளியில் படுக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஆண்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள், நாங்கள் நீங்கள் கேட்கின்ற பக்கத்தை உங்களுக்கு விட்டுத்தாரோம், ஆனால் நீங்கள் வந்து இந்த உடன்படிக்கைக்கு ஓகே அப்படின்னா, சரி அப்படின்னா, அது என்ன அப்படின்னா 15 வீக்கில் வருகின்ற 15 வீக்கில் ஒரு வீக் நாங்கள் சொல்லுவோம், அந்த வீக் வந்து ஆண் போட்டியாளர்களில் ஆண்கள் யாரையும் நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது, வெளியில் போகிற பட்டியலில் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி என்பது ஆண்கள் போட்ட ஒரு ஒப்பந்தம். அதற்கு வந்து பெண்களும் வந்து பேசி போட்டு ஓகே சரி அப்படின்னு வந்து சொன்னார்கள். ஸோ ஜாக்லின் அவர்களுடைய வருகை வந்து 18 கடைசியாக வந்த ஒரு போட்டியாளர் தான் அவங்க. வந்தவுடனே பெண்கள் சில பேர் வந்து இப்படி நடந்திருக்கு, வீடு 2 பிரிபட்டிருக்கு, நாங்கள் கேட்டதை வந்து இவங்க தந்தாங்க, ஆனால் ஒரு உடன்படிக்கையின்படி ஸோ ஆண்கள் யாரையும் அவங்க சொல்கிற ஒரு வீக்கில் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ ஜாக்லின் அவர்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்தது, அது எப்படி என்னுடைய உரிமையை பறிக்கலாம், இது என்னுடைய உரிமை, இது தவறு அப்படின்னு அவங்க பல விடயங்கள் வந்து பண்ணார்கள். அதற்கப்புறம் அதை அப்படி தொடர்ந்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நேரலை லைவில் வந்து அந்த விடயம் தொடர்ந்தது. அவங்க வந்து நான் வந்து அந்த அவங்க தந்த இடத்துல படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், நான் வந்து படுத்துட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்னா இவங்களுடைய உடன்படிக்கைக்கு நானும் வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து அந்த இடத்துல படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட போய் பேசினார்கள். இது வந்து எப்படி சரியாக இருக்கும், அவங்க எப்படி முடிவெடுக்கலாம், இது என்னுடைய உரிமை அல்ல, உரிமை தானே அப்படின்னு. அப்போ முத்துக்குமாரன் சொன்னார், நீங்கள் இதை வந்து பெண்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க எதுவுமே சரி வர்ற மாதிரி இல்லை, சரி என்ன வெளியில் போயிருக்கக்குள்ள தீபக் அவர்களும் ஜெஃப்ரி அவர்களும் போனாங்க. அப்போ தீபக் அவர்கள் கேட்டாங்க, சரி நீங்கள் முதல்ல வந்திருந்தால் நீங்கள் என்ன முடிவெடுத்திருப்பீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதற்கு ஜாக்லின் அவர்கள் சொன்னார்கள், நானும் இப்போ பெண்கள் எடுத்திருக்க இடத்த தான் நான் எடுத்திருப்பேன், ஆனால் என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த உடன்படிக்கை தான் பிரச்சனை. அது இப்போ ஆண்களில் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நீங்கள் சொல்கிற கிழமைகளில் வீக்கில் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா அது சரி, ஆனால் நீங்கள் சொல்கின்ற கிழமைகளில் ஆண்கள் யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வரும்போது ஒரு தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர், இல்லை அட்டகாசம் பண்ணுற ஒரு போட்டியாளர், எனக்கு பிடிக்காத ஒரு போட்டியாளரை அந்த வீக் வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தும் இந்த உடன்படிக்கையின் காரணமாக வந்து நான் வந்து அவர்களுடைய பேரை சொல்ல முடியாது, அதற்கு பதிலாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நபரை வெளியேற்றப்பட்டியல நான் வந்து சொல்ல வேண்டி வரும்ல, அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு இதாக இருக்கும், அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடாத நபர் இருப்பாங்கல்ல, இது என்னுடைய ஒரு கேள்வி, இதுதான் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில பேருடையும் சொன்னாங்க, வேறு யாருமே கேட்குற மாதிரி இல்லை, இவங்க மட்டும் தனித்து பெண்களில் இதற்கு எதிராக வந்து போராடி கொண்டிருந்தாங்க. கடைசியில் அவங்க தரையில் படுத்து தூங்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வரையில் அழுதுட்டாங்க. ஒரு கட்டத்தில் அழுது போட்டு மைக்கில் வந்து பிக் பாஸ்கிட்ட சொல்கிறாங்க, பிக் பாஸ் இது வந்து இந்த ரூல்ஸை வந்து மாற்ற முடியாதா, நீங்கள் போட்ட ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் தானா, உங்கள் கூட பேசணும், என்ன கான்வர்சேஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க அலையுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஜாக்லின் அவர்கள் நேரலையில் 24 மணி நேரம் ஹாட்ஸ்டாரில் போகிற லைவில் பண்ணி கொண்டிருந்த விடயம், சரிங்களா? அப்போ இதை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் 2 பக்க கதைகள், ஒன்று வந்து ஜாக்லின் அவர்கள் பயங்கரமாக நடிக்கிறாங்க,
பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு செஞ்சரி அடிப்பது அப்படின்றது தான். யார் ட்ரெண்டிங்கில் வர்றாங்களோ, யார் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ 100 நாள் அவங்கள இருக்க வைப்பாங்க. வெளியில் வந்து வேறு லெவலில் அவங்களுக்கான அவங்களோட பேர் வந்து அடிபடும். ஒரு பக்கம் நெகட்டிவ், ஒரு பக்கம் பாசிட்டிவ், பட் பேர் எப்படியோ அடிபடும். அதுதான் பிக்பாஸ் டீமுக்கு வேணும். ஸோ இவங்க கண்டென்ட் கொடுக்கணும் என்பதற்காக கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் பேச்சு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து பிக்பாஸ் பல சீசன் பார்த்துருப்பாங்க. பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவை நடத்துகிற ஹோஸ்ட்டுக்கே உரிமை இல்லை பிக்பாஸ் போட்ட ரூல்ஸை மாற்றுறதுக்கு. அப்போ அப்படி இருக்கீங்களா, பல சீசன் இவங்க பார்த்துருக்காங்க, பல மொழிகள்லையும் பார்த்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே ஒன்றே தான், பிக்பாஸ் சொன்னால் சொன்னது தான், பிக்பாஸ் போட்ட ரூல்ஸு ரூல்ஸு தான். அப்படி இருக்கீங்களோ இவங்க எப்படி பிக்பாஸ் நீங்கள் உங்களோட ரூல்ஸை மாற்றலாதா, பிக்பாஸ் சொன்னால் சொன்னது தானா அப்படின்னு கேட்கக்குள்ள நான் உட்பட பல மக்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு, என்ன இது நடிக்கிறாங்களா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு பிரச்சனை வருது. இல்லை வீட்டில் வந்து ஒரு நபர் அட்டகாசம் பண்ணுறாரு, ஒரு நபர் பண்ணுற விடயங்கள் பிடிக்கலை, அப்போ அடுத்த திங்கட்கிழமை அந்த நபரை நாமினேட் பண்ண போகிறேன், அவர் வெளியில் போகணும், அவர் வெளியில் போன நபர் அப்படின்னு இருக்கக்குள்ளே அப்போ பாய்ஸ் வந்து எங்கள் இந்த உடன்படிக்கையை எடுக்கிறாங்க. இப்போ அப்போ வந்து ஆண்கள் யாரையுமே நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு வருகின்ற பட்சத்தில் அந்த வெளியில் போக வேண்டிய நபர், எனக்கு பிடிக்காத ஒரு நபர், உண்மையிலேயே ஒரு பேரை சொல்ல வேண்டிய வெளியில் வெளியேற்றப்பட்டியலில் சொல்ல வேண்டிய நபரோட பேர் வந்து அங்கே இல்லாமல் போகுது, அவர் வந்து தப்புறாரு. அதற்கு பதிலாக வந்து யார் மாற்றுறாங்க அப்படின்னா, டிசர்விங் போட்டியாளர், உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நபர், எங்கள் கூட இருந்த ஒரு நபர், அவரை வந்து இந்த உடன்படிக்கையின் காரணமாக நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஒரு இது வந்து எனக்கு பிடிக்கல, இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி, அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். இதைத்தான் அவங்க டீபக் அவர்களிடமும் உள்ளுக்குள்ளே இருக்க போட்டியாளர்களிடமும் சொல்லிக்கொண்டிருக்காங்க. இதை பார்க்கக்குள்ள கரெக்டாக தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஒரு கட்டத்தில் மக்களுக்கும் ஒருத்தர் ஆன் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு இருக்கக்குள்ள நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம், இவர் அடுத்த வீக் வெளியில் அனுப்பணும், இவர் வெளியில் போனால் தான் ஷோ நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து இப்படியான அந்த உடன்படிக்கை வரைக்குள்ள நமக்கும் வருத்தரும் இல்லை. ஒரு கிழமை அப்படி என்பது 7 நாட்கள். ஸோ 7 நாள் அவர் வந்து தாண்டிடுவார், அதுக்கப்புறம் அவர் கேப்டனாக வந்தாரோ இல்லை வேறு சலுகைகள் வருதோ அவர் தப்பிடுவார். அப்படியே அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள அவர் வந்து அப்படியே அந்த ஃபைனல் வரைக்கும் போகும்போது, இல்லை பட்டி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் யார் வெளியில் போய் கொண்டிருப்பாங்கன்னா, டிசர்விங் போட்டியாளர், அந்த தகுதியான நபர்கள் வெளியில் போவாங்க. அப்போது அதைத்தான் வந்து ஜாக்லின் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அவர்களுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க இப்படி ஒரு டிசர்விங் இருக்க அண்ட் டிசர்விங் வெளியில் போக அன்டிசர்விங் இருப்பாங்க அப்படி என்பது அவங்களுடைய கருத்தின்படி அது கரெக்டு. ஆனால் எங்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கும் அப்படின்னா, அவங்க வந்து பிக்பாஸோட ரூல்ஸை மாற்ற முடியாதா அப்படின்னு அவங்க கேட்டாங்கல்ல. ஸோ இதில் தான் டவுட் வந்துச்சு. பட் வட்டவர் ஜாக்லின் அவர்கள் நடத்துகிற போராட்டம் ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்குது, சரிங்களா? போன சீசன் நம்ம இந்த மாயா அவர்கள் எல்லாம் 2வது வீக்கே வெளியில் போக வேண்டிய நபர், அவங்க வெளியில் போகாமல் கடைசி வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க, சரிங்களா? அப்படி இந்த சீசன் நடக்கக்கூடாதுல்ல. அந்த அடிப்படையில் ஜாக்லின் அவர்களுடைய போராட்டம் சரின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.